மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 118 வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக அறிவித்ததை அடுத்து தேசியவாத காங்கிரசுடனான கூட்டணி முடிவுக்கு வந்தது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி களமிறங்க திட்டமிட்டிருந்தது. பாஜக சிவசேனா இடையில் தொகுதி பங்கீடு நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையில் தேசியவாத காங்கிரசுடன் இழுபறி நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் 118 வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அக்கட்சி தன்னிச்சையாகவே அறிவித்துள்ளது. அதில் அம்மாநில முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் உட்பட தற்போது மாநில அமைச்சர்களாக உள்ள சிலரும் முன்னாள் முதலமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக்கின் மகன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவின் மகள் ஆகியோரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனா்.